ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்5ல எப்படி ஒரு கேம் பிளேவை ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ இந்த டியூல் சென்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணா இதுல இருக்கிற மைக்கே கூட நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இப்போ ஓவராலா கேம் பிளேவை எப்படி ரெக்கார்ட் பண்றது அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்ஸ் நீங்க கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க கிரியேட் பட்டன் இருக்கும், கிரியேட் பட்டனை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. ஸோ டேப் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். பாட்டம்ல சேவ் ரீசன் கேம் பிளேன் இருக்கும், டேக் ஸ்கிரீன்ஷாட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் நியூ ரெக்கார்டிங்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் நியூ ரெக்கார்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேப்சர் ஆப்ஷன்ஸை டேப் பண்ணுங்க. ஸோ HDR நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுமா வேணாமா, ஸோ எனேபிள் பண்ணிக்கலாம். HDR வேணும் அப்படின்னு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மேட் இருக்கு, மோஸ்ட் எஃபிஷியன்ட் WEBM, மோஸ்ட் கம்பேட்டபிள் MP4. ஸோ WEBM அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸ்ட் வீடியோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ மோஸ்ட் கம்பேட்டபிள் MP4 தான் வேணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MP4லேயே ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா USB டிரைவில் காப்பி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, நம்ம காப்பி பண்ணிட்டு சிஸ்டமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் சிஸ்டமில் பார்த்தோம்னா. சரி, மோஸ்ட் கம்பேட்டபிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டாத அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ரெக்கார்டிங் ரெசல்யூஷன். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4K, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1080 pixel. ஸோ நீங்கள் எது வேணுமே சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 4K நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே மோஸ்ட் எஃபிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக WEBM தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1080 pixel சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MP4 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1080 pixel யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் யுவர் மைக். ஸோ இந்த மைக் வந்து உங்களோட டியூல் சென்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற மைக்கை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட் பட்டன் தான், ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன், ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் டேப் பண்ணுறேன், கொஞ்சம் சவுண்ட் வச்சுட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் ரெக்கார்ட் பண்ண தான் ப்ளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண தான் ப்ளே ஆச்சு, பக்கா ஃபார்மேட்டில் இருக்கு, 1080 pixel சூப்பர் கிளாரிட்டியோடு இருக்கு, இன்னும் 4K பண்ணீங்கன்னா இன்னும் தாறுமாறாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் போயிடுறேன், அவ்வளோதான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேம் பிளேவை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம், யூடியூப்ல ஷேர் பண்ணிக்கலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பேக் போயிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எங்கே ட்ரிம் வேணுமோ ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இருக்கும் ஆப்ஷன்ஸு, நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே செட் பண்ணுறேன், ஸ்டார்ட் இயர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் கொடுக்குறேன், எண்ட் இயர் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரீம்லாம் பண்ணலாம், ப்ரிவியூ வேணால் ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா லைவில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.